இன்னைக்கு ரெசிபி பாலக் கீரை பக்கோடா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். அதில் 250 கிராம் அளவுக்கு கடலை மாவு, அரிசி மாவு 50 கிராம், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, கறிவேப்பிள்ளை தேவையான அளவு, பாலக்கீரை 1/2 கட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கீரையோட அளவு நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, லைட்டாக நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும். பக்கோடாவுக்கு எல்லாருக்குமே லைட்டாக தான் நம்ம பிசையணும். அதிகமாக பிசைஞ்சால் அதில் உள்ள காயில் உள்ள தண்ணியெல்லாம் விட்டுரும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. கீரையில் உள்ள தண்ணி, ஆனியனில் உள்ள தண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக வேக விட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்தாச்சு, நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். நம்மளோட பாலக்கீரை பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக், டீ டைம் ஸ்நாக் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.